அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், பசங்களுக்கு உண்மையாக இருக்க சொல்லித்தரணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு. அது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதை சொல்லித்தரணும். அது எப்படிங்கிறத நம்ம இன்னொரு கதையில் பார்க்கலாம். இது என்னென்னா, வினோதமான சாட்சிகள். அதாவது ஒரு வழக்கு நடக்குது, அதுக்கு ஒரு சாட்சி இருக்காங்க. அந்த சாட்சியெல்லாம் எப்படி வினோதமாக நடந்துக்கிறாங்க, அதை வச்சு அந்த தீர்ப்பு சொல்கிற நீதிபதி எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தவர் பேர் சாமி, இன்னொருத்தவர் பேர் முத்து. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இப்போ இதில் ரெண்டு பேர்கிட்டையும் அந்த சாமிங்கிறவர்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு விலை உயர்ந்த ரத்தின கல் ஒன்று இருக்குது. அவர் அதை ரொம்ப நாளாக பாதுகாத்துட்டு வர்றாரு. இது முத்துவுக்கும் தெரியும், ரெண்டு பேரும் நண்பர்கள் இல்லையா, அவருக்கும் தெரியும். இப்போது அந்த சாமி என்ன பண்ணுறாருன்னா, வியாபார விஷயமாக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு. அவர் அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த ரத்தின கல்லை அவரோட நண்பன் முத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவருக்கு தனியாக வீட்டில் வச்சுட்டு போக பயம், அதனால் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் அவர் நண்பன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் இது மாதிரி வியாபார விஷயமாக வெளியூர் போயிட்டு வரேன், எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, இல்லை எவ்வளோ மாதங்கள் ஆனாலும் சரி, நான் வந்து எப்போ கேட்குறேனோ அப்போ நீ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் முத்துவும் சரி நான் தரேன் அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் நாள் கழித்து இந்த சாமி என்ன பண்ணுறாரு, ஊர்லேருந்து வர்றாரு. அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சில மாதம் ஆயிடுச்சு, வர்றாரு. அப்படி வந்து அவர் உடனே போய் அவர் நண்பர் முத்துக்கிட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ரத்தினக்கல் கொடுத்துட்டு போனேன் இல்லையா, அந்த கல்லை கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. முத்து சொல்கிறான், என்கிட்ட எங்கே இருக்குது, நான் தான் அது அப்போவே உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு தான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இவன் என்ன நம்ம நண்பனாக இருந்தான், இவ்வளோ நாள் ரத்தினக்கல்லை வாங்கினோன்னு எப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா தரலை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நான் உன்கிட்ட அப்போவே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த சாமி இந்த வழக்கை மரியாதை ராமன் அப்படிங்கிற அந்த நீதிபதிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. இவனுக்கு முத்துக்கு தெரியும், எப்படியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், சாமி கண்டிப்பாக அங்கே தான் போவான், அவர்கிட்ட தான் போவான் நீதிபதியை தேடி அப்படின்னு இவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் இந்த முத்து என்ன பண்ணுறான், ஒரு சலவை தொழிலாளி, துணி துவைப்பாங்க இல்லையா அவங்க, ஒரு மண்பாண்டம் செய்கிறவர் குயவன், அப்புறம் சவர தொழிலாளி பார்பர்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க, அவங்க மூணு பேரையும் சாட்சியாக ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி என்ன சொல்கிறான்னா, நான் இதை மாதிரி மரியாதை ராமனுங்கிற நீதிபதிக்கிட்ட போக போகிறேன், இதை மாதிரி அவர்கிட்ட கொண்டு போயிட்டான் அவன் வழக்க, நம்மளை கூப்பிடுவாங்க, நீங்கள் மூணு பேரும் வந்து எனக்காக சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்லணும்னு கேட்கும்போது, இதை மாதிரி முத்து வந்து சாமிக்கிட்ட ரத்தினக்கல்லை கொடுத்ததை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் மூணு பேருமே சொல்லி வச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். அவங்க மூணு பேரும் ஒத்துக்கிறாங்க, சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே வழக்கு நடக்குது, நீதிபதி அவங்க மரியாதை ராமன் இருக்காங்க, முத்து இருக்கார், சாமி இருக்கார், இவர் மூணு சாட்சியை ரெடி பண்ணி கொண்டு போனார் இல்லையா, மூணு பேருமே அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே வழக்கு நடக்குது. அவர் கேட்குறாரு, மூணு பேர்கிட்டையும் கேட்குறாரு, அவங்க மூணு பேரும் அமைதியாக இருக்காங்க. இவர் உடனே அதை எப்படி விசாரிக்க ஏற்பாடு பண்ணாருன்னா, மூணு பேரையும் தனித்தனி அறையில் விடுங்க அப்படின்னு சொன்னார். அவங்க மூணு பேரையும் தனித்தனி அறையில் விட்டாங்க. யார் யாருன்னா, அந்த சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, மண்பாண்டம் செய்கிறவர், மூணு பேரையும் தனித்தனி அறையில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்போ அவங்கக்கிட்ட போய் தனித்தனியாக இவர் சொல்லிட்டாரு, நீங்கள் பார்த்த ரத்தினக்கல்லை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டார். மூணு பேரும் செஞ்சாங்க, தனித்தனி அறையில் தான் செய்கிறாங்க. செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு அந்த சவர தொழிலாளி பார்பர் வரார். அவர் எப்படி எடுத்துகிட்டு வராருன்னா, சாணம் தீட்டுற மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த கத்தியெல்லாம் சாணம் தீட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மிஷின் எப்படி இருக்குமோ அதை மாதிரி செஞ்சிட்டார் அந்த ரத்தினக்கல்லை. ரெண்டாவதாக சலவை தொழிலாளி, அவர் வேலை என்ன, துணி துவைக்கிறது. அந்த துணி துவைக்கிற கல் எந்த வடிவத்தில் இருக்குமோ அந்த வடிவத்தில் அவர் செஞ்சார். மூணாவதாக இந்த மண்பாண்டம் செய்கிறவர், அவர் என்ன பண்ணாருன்னா, பானை, அவர் வேலை பானை செய்கிறது இல்லையா, அந்த பானை எந்த வடிவத்தில் இருக்குமோ அந்த வடிவத்தில் அவர் அந்த ரத்தினக்கல்லை செஞ்சிட்டார். மரியாதை ராமனுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க மூணு பேருமே பொய்யான சாட்சிகள் அப்படிங்கிறது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மூணு பேருமே அந்த ரத்தினக்கல் எப்படி இருக்குங்கிறத கண்ணால் கூட பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அவங்க மூணு பேரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க ஐயா, இதை மாதிரி முத்து வந்து பொய் சாட்சி சொல்ல சொன்னார், நாங்கள் அதுக்காக தான் வந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் முத்துக்கிட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா நீ இதை மாதிரி நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன், நீங்கள் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் சொல்லியிருந்தா கூட உனக்கு தண்டனை குறைஞ்சிருக்கும்ல, ஏன் இப்படி உன்னோட நண்பனே இப்படி எதிரியாக பார்க்குற மாதிரி உன்னை அந்த கல் கொண்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ அந்த கல்லை திருப்பி கொடு அப்படின்னு அந்த சாமி சொல்கிறாரு. பரவாயில்லைங்க ஐயா, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நீ வந்து செய்கிற தப்புக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கணும், அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவது அவனுக்கு கொடுக்கணும், அதனால் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு வந்து 10,000 பொற்காசுகள் தண்டனை தர்றேன், நீ அதை கட்டிட்டு அந்த கல்லையும் அவனுக்கிட்ட கொடுத்துரு, உன் நண்பன் சொல்கிறதுனால உனக்கு தண்டனையை குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அதனால் ஒரு சின்ன பொருள் கூட நம்ம நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், அந்த உண்மையாக இருக்கணும். அதை பயந்துக்கிட்டே இருக்கிறத விட நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது அந்த நேரத்தோடு அது முடிஞ்சிடும். அது எந்த யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட உறவாக வேணாலும் இருக்கலாம். அதை விட்டுட்டு அதை நம்ம மறைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு வேறு வேறு பிரச்சனைகளில் கூட கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கூட நம்ம சொல்லித்தர்றதுல தான் எதுவுமே இருக்குது, நம்ம பழக்கப்படுத்துறதுல தான் எதுவுமே இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம டெய்லி அதை நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள்லே அதை கற்றுக் கொடுத்தோன்னா அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.